காட்டு யானைகள் மிகவும் கொண்டவை வளர்ப்பு யானைகளுக்கு சொல் புத்தி மட்டுமே இருக்கும் பாகன்கள் சொல்றத மட்டுமே செய்யும் ஆனால் காட்டு யானைகள் தானே சிந்தித்து முடிவெடுக்கும் அறிவு கொண்டது புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பகுதிகளை ஒட்டிய விளை நிலங்களை சுற்றி மக்கர் என்று சொல்லப்படும் மின்சார வெளி போட்டிருப்பார்கள் சூரிய ஒளி மின்சார பேட்டரியில் இணைப்பு கொடுத்திருப்பார்கள் கட் அவுட் வச்சு சுழற்சி முறையில் மூன்று நொடிகளுக்கு கரண்ட் சப்ளை இருக்கும் அடுத்த ஐந்து நொடிக்கு சப்ளை வராது லைன் சப்ளை வர்ற அந்த மூன்று நொடி மட்டும் மெல்லிசா சுன்னு ஒரு சத்தம் வரும் இப்போ இந்த மக்கர் லைனை காட்டு யானைகள் எப்படி டீல் பண்ணும் தெரியுமா முன்காலை தூக்கி தயாரா மக்கர் போடப்பட்டிருக்கிற இரும்பு போஸ்டுக்கு முன்னாடி நிற்கும் கரண்ட் சப்ளை இருக்கிற அந்த மூன்று நொடி சத்தத்தை விட்டுட்டு அந்த சத்தம் நிற்கும் போது சப்ளை வராத அந்த ஐந்துருடியை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி போஸ்டரை ஒரே மிதி மிதித்து தாண்டி போயிடும் இல்லைன்னா காஞ்ச மரங்களை தாக்கி மெக்கர் மேலே போட்டு உடச்சி ஏறி மிதித்து தாண்டி போயிடும் வனத்துறை பல டெக்னாலஜிகளை கையாண்டும் கூட காட்டு இணைங்க கிட்டே ஒன்றும் செல்லுபடி தோண்டி வைக்கிற அகழியை எல்லாம் சர்வ சாதாரணமாக மூடிவிட்டு தாண்டி வந்துடும் ஓரளவுக்கு கை கொடுக்கறது வேலியோர தேனி வளர்ப்பு மற்றும் கரைமுள் வேலி மட்டும்தான் காட்டு யானைகளுக்கு தலைமை தாங்கிறது வயதான பெண் யானை தான் இருக்கிற ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு வேலைகளை ஒதுக்கி கொடுக்கும் சின்ன தட்டினாலும் புறம் நடுவில் விட்டு அத்தனை பெண் யானைகளும் சுத்தி அரண் அமைச்சு நிக்கும் அதே போல அங்க இங்க ஓடுற குட்டிகளை அடிச்சு மிரட்டி கூட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது கொஞ்சம் வளர்ந்த குட்டிங்களோட வேலை யானைகளோட டேஞ்சர் முப்பது மீட்டர் மற்ற விலங்குகளோ மனிதர்களோ அந்த எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளதை யானைகள் உடனே ஏறி வந்து நெருங்கி மிக கடுமையான எச்சரிக்கை கொடுக்கும் யானைகள் உணவு தேடலுக்காக ஒரு நாளைக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை நடக்கும் அப்படி போகும்போது பகுதிகளில் போடப்பட்டிருக்கும் வாகன போக்குவரத்துகள் இருக்கும் சாலைகளை கடக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்ப சடார்னு எல்லாமும் ஓடி போய் ரோட்டை கடந்து விடாது முதல்ல ஒரே ஒரு செக்யூரிட்டி கொம்பன் மட்டும் காட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டில் நின்று தும்பிக்கையை தூக்கி சத்தம் போட்டு வாகனங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சு நிறுத்தும் ரெண்டு பக்கமும் வாகனங்கள் நின்று அமைதியானவுடன் தன் கூட்டத்தை பார்த்து ஒரு சத்தம் மூலமா வரலாம் வான்னு சிக்னல் கொடுக்கும் அதுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா வெளியே வரும் நாம தான் வரிசையில போகும்போது தலைகளை எண்ணினா கூட ரெண்டு மூணு பேர் மறந்துடுவோம் ஆனா அது ரோட்டை மட்டுமே ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு நிற்கும் ஆனா மிகச்சரியாக கடைசி யானை ரொட்டை தாண்டினதும் யோசிக்காம சட்டர்னு அதுக்கு பின்னாடி போயிடும் அதே போல ஏதாவது ஒண்ணு வராம மிஸ் ஆனாலும் கூட காட்டை பார்த்து சத்தம் கொடுத்து ரெட் சிக்னல் விழப்போகுது சீக்கிரமா வந்து தொலைன்னு அதட்டும் இந்த ரெண்டு பொறுப்பும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு சொல்லப்படுகிற ஓரளவுக்கு வளர்ந்த ஆண் யானைகள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல முதல் மஸ்து நேரத்துல வளர்ந்த கொம்பன்கள் கட்டுப்படாம அடாவடி செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஆண் யானைகள் கூட்டத்தை விட்டு விலக்கப்படும் ஆனாலும் பாசத்துக்கு எட்டு நாட்கள் கூட்டத்தை விட்டு போகாது கூட்டம் எங்கெல்லாம் போகுதோ இதுவும் கொஞ்ச தூரம் இடைவெளியில் பின்தொடர்ந்து போகும் கூட்டத்தின் மேலான பாசம் வடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல பிரிஞ்சு போயிடும் இதுதான் ஆக்ரோஷமா சுத்துற ஒற்றை கொம்பன்கள் இந்த கொம்பனை பற்றிய ஒரு கொசுறு தகவல் ஒரு கொம்பன் உங்களை விரட்டி பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க உசேன் போல்டாவே இருந்தாலும் தப்பிக்க முடியாது உங்க வேகத்தை எட்டி பிடிக்க உங்களுக்கு எட்டு நொடி தேவை ஆனா யானை நாலே நொடியில உங்களை பிடிச்சிடும் அவ்வளவு பெரிய உருவம் உங்களை ஆக்ரோஷமா விரட்டுறதுங்கிற உணர்வே உங்களை மிரட்டி ஓட விடாம செஞ்சிடும் அதனால யானைங்க கிட்ட விளையாடாதீங்க எல்லா யானைகளும் மனிதர்களை கொல்லாது வெறும் மிரட்டல் தான்

வளர்ப்பு யானைகளுக்கு அடிக்கடி உணவுல வச்சு கொடுப்பாங்க ஆனா காட்டு யானைகளுக்கு இயற்கைதான் வைத்தியன் புளிப்பு சத்துள்ள விளம்பளங்கள் காட்டு புளி எங்க கிடைக்கும் சுண்ணாம்பு உப்பு மண் எங்க கிடைக்கும் மஞ்சளுக்கு இணையான மூலிகை வேர்கள் எங்க கிடைக்கும் கால்சியத்துக்கு தேவையான நெல்லிக்காய் எங்க கிடைக்கும் சில தாவரங்களின் விதைகள் மரத்தில் இருந்து நேரடியா பூமியில விழுந்தா முளைக்காது அந்த பழங்களை யானை சாப்பிட்டு அந்த விதைகள் யானையின் வயிற்றில் சுரக்கும் வித திரவத்தில் நொதிக்கப்பட்டு சாணத்தின் வழியா வெளியே வந்தால் மட்டுமே உயிர்ப்புடன் முளைக்கும் கோடை காலத்துல வழக்கமான நீரோடைக்கு குட்டைகள் வற்றி வறண்ட பிறகு மான் காட்டுமை போன்ற மற்ற விலங்குகள் நீருக்கு அலைமோதி இறக்க ஆரம்பிக்கும் தப்பி பிழைத்த விலங்குகள் மட்டும் நீருக்காக யானைகளை பின்தொடரும் யானைகள் பெருசா அலட்டிக்காது தலைமை யானை தன் கூட்டத்தை கூட்டிட்டு வரைக்கும் போகாத ஒரு திசையில் பயணிக்கும் அங்கு போய் ஒரு குறிப்பிட்ட மணல் இடத்துல தோண்டும் மற்ற யானைகளையும் சொல்லும் நாலஞ்சு வேண்டிய மட்டும் குடிக்கும் இது போல தன்னோட வழித்தடங்கள்ல பத்துக்கும் மேற்பட்ட ரகசிய இடங்களை வச்சிருக்கும் இந்த ரகசியங்கள் தலைமை பெண் யானைக்கு மட்டுமே தெரியும் அதோட மூதாதையர்கள் அதுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் எத்தனை காலங்கள் ஆனாலும் மறக்காது அதே போல யானையின் பிரசவ காலங்களில் வயிற்றுப்புண் ஆற பல கிலோமீட்டர்கள் பயணித்து ஒருவித விசேஷமான புற்கள் தாவரங்களை உண்ணும் இதுவும் தலைமுறை தலைமுறையா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் வயது முதிர்ச்சியின் காரணமா ஒரு கட்டத்திற்கு மேல் தலைமை பதவியை திறமையான இன்னொரு வயதும் அனுபவமும் முதிர்ந்த பெண் யானைக்கு மாற்றி கொடுத்துடும் தானே தலைவரை போல தான் இந்த குட்டிக்கு மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்காது திறமையுள்ள யானைக்கு மட்டுமே கொடுக்கும் அப்படி தலைமை மாறினால் முன்பு தலைமை பதவியில் இருந்த யானை கூட புதிய தலைவிக்கு கட்டுப்பட்டே நடக்கும் ரொம்ப வயசான நோய்பட்ட நடக்க முடியாத இனி வாழ்வது கடினம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட யானைகள் தன் கூட்டத்திடம் பிரியா விடைபெற்று பிரிந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் உணவு உண்ணாமல் இருந்து தற்கொலை செய்து கொள்ளும் பிரியும் கூட்டத்தின் மொத்த யானைகளும் அந்த தற்கொலை செய்ய போகும் யானையை சுற்றி நின்று அழும் ஆப்பிரிக்க யானை ஆராய்ச்சியாளர்கள் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான யானைகளின் எலும்பு கண்டுபிடித்தார்கள் இது தற்கொலைதான் என்று உறுதியாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆப்பிரிக்காவின் சமவழி காடுகள் போல் அல்லாமல் ஆசிய யானைகளில் வாழ்விடங்கள் பெரும்பாலும் மலை காடுகளை சார்ந்தே இருப்பதால் காசி ரங்கா வியட்நாம் போன்ற ஒன்றிரண்டு இடங்களில் மட்டுமே இது போன்ற யானைகளின் எலும்புக்கூடுகளைக் கண்டார்கள்

மனித விலங்கு மோதல் என்ற இவ்வளவு பெரிய போராட்டங்களை செய்யுது அதுங்களை நிம்மதியா வாழ விடுங்க காடுகளில் மது பாட்டில்களை உடைத்து வீசி எரியாதீர்கள் நன்றி